ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேத்தா இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி கிட் வந்து என்னென்னா இப்போ கம்பேர் பண்ணுறீங்கல்ல மற்றவங்களோட விட இப்போ அவங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ்லேயே வந்து பாசிட்டிவ்னு வருது ஸோ தேர்ட்டி த்ரீ டேஸ்லேயே எனக்கு நெகட்டிவ் தான் வருது ஏன் எனக்கு மட்டும் தேர்ட்டி டேஸில் செக் பண்ணால் மாட்டேங்குது அப்போது எனக்கு வந்து பேபி இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட சொல்லலாம் அட் தி சேம் எப்போ செக் பண்ணுறது அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணுறப்ப எப்படி கம்பேர் பண்ணி செக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசினேன் வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்கு நீங்க நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் கம்யூனிட்டி போஸ்டை செக் பண்ணுங்க அதில் உங்கள் டவுட்ஸுக்கான ரிசல்ட்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே நம்ம டாபிக் வருவோம் இப்போ ஒரு சில பேர்த்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் செக் பண்ணால் வந்து தெரியுது பாஸ்ட் வருது எப்படி அப்படினால் ஒவ்வொருத்தவங்க உடம்பு ஆகும் ஒவ்வொரு மாதிரி ஸோ அவங்களோட பீரியட் சைக்கிள் வேறு மாதிரி இருக்கும் நம்மளோட பீரியட் சைக்கிள் வேற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் அடுத்தவங்களோட ப்ரெக்னென்சி கிட்ட வந்து செக் பண்ணுற டைமிங்கும் நம்ம டைமிங்கும் செக் பண்ணுற மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி கம்பேர் பண்ணணுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு அவங்களோட பீரியட் சைக்கிள் சேமாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும் உங்களுக்கும் முப்பது நாள் அவங்களுக்கும் முப்பது நாள் உங்களுக்கும் இருபத்தெட்டு நாள் அவங்களுக்கும் இருபத்தெட்டு நாள் அப்படி இருக்கான்றதை ஃபஸ்ட்டு கிராச் செக் பண்ணணும் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நீர்க்கட்டி ப்ராப்ளம் எது இருக்கா வேறு எதாவது தைராய்டு பிரச்சனை எது இருந்து கன்சீவ் ஆனாங்களா ஸோ இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க கன்சீவ் ஆனாங்க இப்போ உங்களுக்கு நீர் கட்டி ப்ராப்ளம் இருக்குது இல்லனா அவங்களுக்கு நீர்க்கட்டி இருக்குது உங்களுக்கு நான் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான பீரியட் சைக்கிள் சேமா இருக்கான்றத கிராச் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிருக்காங்களான்றத செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பிரெக்னன்சி கிட் வந்து இதை தான் வாங்கணும் அதை தான் வாங்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது சில பேர் வந்து இந்த பிராண்டு பிராண்ட் நேம் நான் மென்ஷன் இந்த பிராண்டு தான் எனக்கு தெரியல வாங்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றீங்க அதெல்லாம் கிடையாது நீங்க கரெக்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா கிளியரா உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஒரு சில இதுல வந்து களங்களாக வந்து வருது இப்போ இப்போ ரீசன்டா வந்து வர பிரெக்னன்சி கிட் வந்து எப்படின்னா வந்து களங்களாயிடுது களங்களாக மீன்ஸ் ஸோ களங்களாக வரப்போ வந்து அது கிட்டு ப்ராப்ளம் தான் நீங்கள் கையில் கிட்டே செக் பண்ணக்கூடாது கிட்ட செக் பண்ணோன்னே கையில் எடுத்துகிட்டு இங்கிட்ட இங்கிட்ட போகக்கூடாது வரக்கூடாது ஷேக் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுற பேசிக் மிஸ்டேக்னால தான் அந்த கிட்டு கலங்கலாக வருது கீழே வச்சு ப்ராப்பராக செக் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கையில் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் இல்லை எனக்கு அப்படியும் வருது அப்படின்னா மட்டும் நீங்கள் ப்ராண்டு மாற்றி பாருங்கள் ஓகேங்களா வேறு ப்ராண்டில் ப்ரெக்னென்சி கிட் செக் வாங்கி செக் பண்ணி பாருங்க ஓகே நம்ம கம்பேர் பண்ணுறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ இதெல்லாம் இல்லாமல் நார்மலாக வந்து உங்களுக்கு எப்போப்பா தெரிஞ்சிச்சு எனக்கு இருபத்தஞ்சி நாள்லேயே தெரிஞ்சிருச்சு ஆனால் உனக்கு முப்பத்தஞ்சு நாள்லேயே நெகட்டிவ் வருது அப்போ நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி உங்கள் உங்கள் மைண்டையும் சேர்த்து அப்செட் பண்ணி விட்ருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணால் இதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து கம்பேரே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதுதான் உண்மையும் கூட பட் அதை மீறி வந்து மற்றவங்களோட பிரி கிட்ட செக் பண்ணீங்க அவங்களுக்கு இத்தனை தெரிஞ்சிச்சு எனக்கு இத்தனை தெரியல அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு நம்ம கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் அட்லீஸ்ட் கம்பேர் பண்ணால் எப்படி கம்பேர் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்த நம்மளுக்கு வரும் அப்படின்றத கம்பேர் பண்ணுன்ற டிப்ஸும் நான் சேர்த்து கொடுத்துட்றேன் ஏன்னா நம்மளால கேட்க மாட்டாங்க நான் இந்த இந்த சேர்த்து நான் கொடுத்துட்டேன் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க கம்பேர் பண்ணுறது எப்படி பண்ணும் எதை வச்சு பண்ணுன்ற டிப்ஸும் நான் சொல்லிட்டேன் ஓகே இப்போ வந்து எனக்கு அதாவது வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருபத்தஞ்சி நாளில் தெரியும் அவங்களுக்குலாம் வந்து பீரியட் சைக்கில் இருபத்தாறு நாளாக இருக்கும் ஸோ ஓவ்லட்சுன்னு அவங்களுக்கு ஒரு பத்தாம் நாளே நடந்துடும் அந்த மாதிரி இருக்கப்போ அவங்க பீரியடான செவன்த் டேவே வந்து ஒன்றா இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ பேபி வந்து ஒரு பதினோரா நாளை தரிச்சிருக்கும் ஸோ பதினோரா நாளை தரிச்சனால அந்த பேபியோட அதாவது ஏஜோட அளவு வந்து ரெண்டு வாரமாக இருக்கும் ஏழு நாள் ஒரு நாளாக ஒரு வாரமாக ஸோ அந்த ஒரு வாரத்தை விட்டுருங்க அடுத்த வாரத்தில் பேபி தெரிச்சிரும் அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் செக் பண்ணுறப்போ தெரியும் அதாவது பேபியோட ஏஜ் ரெண்டு வாரம் ஸோ ரெண்டு வாரம் பேபி வந்து நார்மலாகவே ஆட்டோமேட்டிக்காக கிட்டில் தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் ரெகுலர் இது முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு நாள் பீரியட் சைக்கிளில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஓவலேஷன் பதினாறாவது நாள் பதினேழாவது நாள் தான் நடக்கும் ஸோ பதினாறாவது நாள் பதினேழாவது நாள் நடக்கும் பொழுதே அது இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கே ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம இருபத்தி ரெண்டாம் நாள் இருபத்தி மூணாவது நாள் செக் பண்ணா எப்படி தெரியும் அவங்களுக்கு வந்து பீரியட் சைக்கிள் கம்மியா இருக்கும் அதனால் சீக்கிரம் பேபி தெரிச்சிருக்கும் ஸோ சீக்கிரமா செக் பண்றப்ப அவங்களுக்கு பாசிட்டிவ் காட்டுது நம்மளுக்கு நெகட்டிவ் தான் காட்டும் அதுக்காக அவங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது முப்பத்தஞ்சு நாள் செக் பண்றப்ப தெரியும் எனக்கு முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தி மூணு நாள் செக் பண்றப்பவே தெரியல ஏனா என்ன பண்றது அப்படின்னா இது எல்லாமே ஹச் ஹார்மோனோட ரிஃப்ளக்ஷன் தான் உங்கள் உடம்புல பேபி வளர வளர ஹார்மோனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது ஒரு சில பேருக்கு சடனாக இன்க்ரீஸ் ஆகிடும் ஒரு சில பேருக்கு கரெக்டாக வந்து கரெக்டான அளவு வந்து பார்த்து பார்த்து இன்க்ரீஸ் ஆகும் எப்படின்னா வந்து டூ டேஸ் ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க டூ டேஸ் ஒன்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் மேலே இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சில பேருக்கு கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது எல்லாமே டிபெண்டிங் யுவர் வந்து பேபி க்ரௌத்து அண்டு ஹார்மோனோட சேஞ்சஸை பொறுத்து தான் ஸோ வந்து நீங்கள் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் மைண்ட் அப்செட் ஆகிருக்கக்கூடாது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் எக்ஸாம்பிள் என்னை எடுத்துக்கோங்க நான் தேர்ட்டி எயிட் டேயில் செக் பண்ணேன் தேர்ட்டி எயித்து டேயில் செக் பண்ணேன் எனக்கு நெகட்டிவ் தான் ப்யூர் நெகட்டிவ் தான் காட்டினுச்சி அதே முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தி ஓராவது நாள் செக் பண்ணேன் கரெக்டாக மூணு நாள் கழித்து செக் பண்ணேன் அப்போ அந்த மூணு நாள் எனக்கு பேபி தெரிச்சிதுன்னு அர்த்தமா கிடையாது அதுக்கு முன்னாடியே தரிச்சிருச்சு அதோட ரிஃப்ரெக்ஷன் ஹார்மோனர் லெவல் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறப்போ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆனால் தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சி கிட்டில் ரிஃப்ரெஷன் ஆகும் எனக்கு அந்த ரிஃப்ரெக்ஷன் அப்போ கம்மியாக இருந்தது எதனால முப்பத்தெட்டு நாளில் வந்து கரெக்டான பேபிக்கான இது இல்லை அதனால் வந்து எனக்கு கம்மியாக இருந்தனால வந்து கிட்டில் தெரியல இதுவே நான் த்ரீ டேஸ் கழித்து செக் பண்ணுறப்ப த்ரீ டேஸ்ல வந்து ஹஜ்ஜிஜியோட ஹார்மோனோ லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எனக்கு பாசிட்டிவ்னு காட்டுனுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ப்ளீடாகி அந்த ப்ராப்ளம்லாம் வந்தது ஸோ ப்ளீடிங் ஆனதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்க நான் சரி பண்ணவும் எனக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பேபி ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் தேர்ட்டி எயித்து டே நீங்க செக் பண்ணால் தேர்ட்டி நைன்த்து டே கூட நெகட்டிவ் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பொறுத்து நீங்க செக் பண்றப்ப அதுவே பாசிட்டிவாக மாறும் அதுங்களும் வந்து நீங்க உங்க ஹஸ்பண்டை சொல்றதுக்கு இதாகிடி ரொம்ப அப்செட் ஆகி அழுது மாமியார் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட இதுனால வந்து கோவத்தில் வேலைகள் செய்கிறது கோவத்தில் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணுறனால வந்து இருக்கிற பேபியே உங்களாலேயே எதுவும் ஆயிடாமல் நீங்க பார்த்துக்கோங்க நான் டைரெக்டா சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ கான்ஃபிடென்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாசிட்டிவ் வைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க அதை சொல்றாங்க இவங்க இதை சொல்றாங்க அதை அதெல்லாம் கணக்கே எடுத்துக்காதீங்க நார்மலாக ஜென்ரலாக திங்க் பண்ணுங்கள் கூகுளில் போடுங்க யூடியூப்பில் பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பேசுவாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறப்ப அவங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த சஜஷன்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க இப்போ ஒரு டாக்டருக்கு ரெண்டாவது ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்கறது தப்பே கிடையாது கேட்கலாம் தாராளமாக ஸோ நல்லா யோசிச்சு சிந்திச்சு பாசிட்டிவ் வைவோடு செயல்பட்டு இருக்கிற பேபியை சேஃப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பாத்துருக்கவங்க எல்லாருக்குமே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் சொல்லி சாமிட்ட வேண்டிக்கிறேன் பாய் பிரெண்ட்ஸ்